வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரத்தின குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 4ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே மின்சாரம், பெட்ரோலியம் மற்றும் வைத்திய சேவைகள் இப்பொழுது அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே இந்த மின்சாரம் தொடர்பான விலை அதிகரிப்பு தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் இப்பொழுது எழுந்திருக்கிறது. ஒரு தரப்பு அந்த விலைகள் அதிகரிக்கப்பட வேண்டும், கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டு வந்தாலும் ஒரு தரப்பினரால், இன்னும் ஒரு தரப்பினர் அதனை தூக்கி குப்பையில் வீசுங்கள், அவ்வாறு செய்ய முடியாது என்கின்ற விடயங்களை பதிவு செய்து வருகிறார்கள். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான விடயங்கள் அறிவிக்கப்படுகின்ற போது அதற்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. அதிகளவான நிதியை செலவு செய்து மக்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே இந்த தேர்தலை வைத்த என்ன பயன் என்று கேட்கப்படுகிறது. எனவே இப்படியான கால சூழலிலே இன்றைய பத்திரிகைகளிலே இவ்வாறான செய்திகள் வெளிவந்திருக்கிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகை, உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்புமனு கோரலுக்கான அறிவித்தல் இன்று வெளியீடு, சகல உள்ளூராட்சி சபைகளிலும் இது காட்சிப்படுத்தப்படும், இதே நேரத்திலே 14 நாட்களின் பின்னர் இந்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற விடயங்கள் தலைப்பு செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு கோரல் தொடர்பான அறிவித்தல் இன்று அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. இதற்குரிய ஏற்பாடுகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள தேர்தல் அலுவலகங்கள் மேற்கொண்டிருப்பதாகவும் பல்வேறு விடயங்கள் அங்கே விரிவாக தரப்பட்டு அந்த செய்தி தொடர்கிறது. குறிப்பாக தேர்தல் ஆணைக்குழுவின் கலந்துரையாடலை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களினதும் தெரிவத்தாட்சி அலுவலர்கள், அதாவது மாவட்ட செயலர்கள், உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள், அதே நேரத்திலே அதற்கு அமைவாக அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் வேட்பு மனு கோரலுக்கான அறிவித்தல் இன்று காட்சிப்படுத்தப்படும். நாளையிலிருந்து 14 நாட்களின் பின்னர் வேட்பு மனு ஏற்கப்படும். வேட்பு மனு ஏற்கப்படும் நாளிலிருந்து 3.5 நாளிலே அது முடிவுக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டு அந்த செய்தி தொடர்வதாக அமைந்திருக்கிறது. இதே நேரத்திலே முன்பக்கங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளிலே உள்ளூராட்சி தேர்தலை உடனடியாக தடை செய்க என வலியுறுத்தி உயர் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலை நடத்தும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தும் வகையிலே எழுத்தாணி ஒன்றை பிறப்பிக்குமாறு வலியுறுத்தி உயர் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இராணுவ அதிகாரி ஒருவர் இந்த மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். உள்ளூராட்சி தேர்தலை நடாத்துவதற்கான செலவினம் தொடர்பிலே தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தினூடாக தேர்தல் ஆணைக்குழுவிடம் தகவல் கோரினேன். அதற்கு சுமார் 10 பில்லியன் ரூபாய் வரை செலவாகும் என்று எனக்கு பதில் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டிலே கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவுகின்ற நிலையில் இந்த தேர்தல் பொருத்தமற்றது. அதிலும் நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் கடுமையாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே இது தவிர்க்கப்பட வேண்டியது என்று அவர் மேலும் வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களிலே உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பின்னணியிலே குறித்த தேர்தலை நடத்துவதால் நாட்டுக்கோ அல்லது மக்களுக்கோ நன்மை இல்லை. ஆதலால் தேர்தலை நடத்துவதற்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று அந்த நபர் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருந்ததாக அந்த செய்தி தொடர்கிறது. இதே நேரத்திலே கோப்பாய் போலீஸ் பிரிவிலே கத்தி முனையிலே நேற்று பணம் மற்றும் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த 4 பேரை கொண்ட வன்முறை குழு வாள்களை காட்டி மிரட்டி பணம், நகை, அலைபேசி என்பவற்றை கொள்ளையிட்டு சென்றிருக்கிறது என்று கோப்பாய் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அத்தியாவசிய சேவையாக மின்சாரத்துறை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின்சாரம், பெட்ரோலியம் மற்றும் மருத்துவத்துறை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து வர்த்தமானி வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. இதே நேரத்திலே மின் கட்டண திருத்தம் அமைச்சரின் பரிந்துரையை குப்பைக்குள் கடாசுங்கள், மின்சார சபை பொறியியலாளர்கள் போர்க்கொடி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மின் கட்டண திருத்தம் தொடர்பிலே மின்சாரத்துறை அமைச்சர் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு மின் கட்டமைப்பு தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைக்கு பேச்சின் ஊடாக தீர்வு காண வேண்டும், இதற்கு பொருத்தமான ஒருவர் அமைச்சராக நியமிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை மின்சார சபையினுடைய பொறியியலாளர் சங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அங்கே விரிவாக செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கை மின்சார சபையினுடைய பொறியியலாளர் சங்கத்தினுடைய அலுவலகத்திலே நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயங்களை, குறிப்பாக அந்த சங்கத்தினுடைய தலைவர் நிகால் வீரரத்ன வலியுறுத்திருக்கக்கூடிய விடயமாக இந்த விடயம் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பலரது எதிர்ப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த மின் கட்டண அதிகரிப்பு யோசனையை அமைச்சரவை ஒரு வார காலத்துக்கு ஒத்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நாட்டிலே சட்டம் என்பதொன்று உள்ளது. கட்டண அதிகரிப்பு மற்றும் கட்டண குறைப்பு தொடர்பிலே
நிறுவன மட்டத்தில் ஒரு விரைவு காணப்படும். மின்சார கட்டணத்தை அமைச்சருடைய விருப்பத்து கம்மி அதிகரிக்க முடியாது. மின்சாரம் தொடர்பான அதிகாரம் அரசமைப்பினுடைய பிரகாரம் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு குறித்தாக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் மது மற்றும் சிகரெட் வரிகள் அதிகரிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வைன் பியர் உட்பட மதுபானங்களுக்கும் சிகரெட் வரிகளுக்கும் நேற்று நள்ளிரவு முதல் வரி அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 20% வரை இந்த வரி அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலப்பட்டியை தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்று முன்பக்க செய்திகளிலே தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் மீனவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துன்பியல் சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது. இது வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்டிருக்கக்கூடிய பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக சுழிபுரம் காட்டுப்புலம் பகுதியைச் சேர்ந்த கணபதி தவம் என்று சொல்லப்படக்கூடிய வயது 58 இருக்கக்கூடிய ஒரு நபரே இவ்வாறு மீட்கப்பட்டதாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ரோ சிஐஏ பின்னணியிலேயே அரகலைய போராட்டம் கண்டுபிடித்தார் குணவம்ச தேரர் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதாய் அவருடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் புதிய வருமான வரிக்கு மருத்துவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். நாடு தழுவிய ரீதியிலே நாளை தொழிற்சங்க போராட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாடு தழுவிய ரீதியிலே நாளை 5ஆம் தேதி முதல் மருத்துவர்கள் தொழிற்சங்க போராட்டத்திலே ஈடுபட உள்ளார்கள் என அகில இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளது அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதே நேரத்தில் வரி கொள்கையை நீக்குங்கள் யாழிலும் தொழிற்சங்க போர் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்திருக்கிறது. அதே நேரத்திலே முட்டைக்கு நேர்ந்த கதியை மின்சாரத்துக்கு மேற்படும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. மின்கட்டண திருத்தம் ஊடாக இந்த ஆண்டிலே 777 பில்லியன் ரூபாய் வருமானத்தை திரட்ட மின்சார சபை உத்தேசித்துள்ளது. இந்த செயற்பாட்டால் முட்டைக்கு நேர்ந்த கதியை மின்சாரத்துக்கும் நேரிடும் என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய தலைவர் ஜானக ரத்னநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்று முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த வருடம் மின் கட்டணம் 175% அதிகரிக்கப்பட்டதால் மின் பாவனைக்கான கிளி 115% குறைவடைந்திருக்கிறது. சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறை பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்த மின் நலன்களை பாவிக்கும் மின் பாவனையாளர்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையிலே மின் கட்டணத்தை திருத்தம் செய்வதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாதென மிகவும் பொருத்தமான முறையிலே பொறுப்பாக பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தலைவிரித்தாடும் டெங்கு ஒடுக்க தீவிர நடவடிக்கை பொதுமக்களுடைய ஒத்துழைப்பையும் கோருகிறார் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் என மருத்துவர் கேதீஸ்வரன் அவர்களுடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஆகிய நாட்கள் டெங்கு ஒழிப்பு நாட்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரவர் தம் காணிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டெங்கு அதிகரிக்கக்கூடிய விடயங்களை தவிர்த்து கொள்ளலாம் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளை பொறுத்தவரையிலே டெங்கு அதிகரித்திருக்கக்கூடிய ஆண்டாக கடந்த ஆண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நாங்கள் வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வாயால் வீம்பு பேசிக்கொண்டு நாட்டை கட்டி எழுப்ப முடியாதென எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார். வாயால் வீம்பு பேசி நாட்டை கட்டி எழுப்ப முடியாது எனவும் சரியான குழுவுடனும் சரியான தொலைநோக்குடனும் நாட்டை கட்டி எழுப்பும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்று தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே பெட்ரோல் டீசல் மீதான வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக எரிபொருட்களுடைய விலைகள் குறைவடையலாம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒக்டேன் 92 மற்றும் ஒக்டேன் 95 ஆகிய வகை பெட்ரோல்கள் லிட்டர் ஒன்றினுடைய வரி 27 ரூபாவிலிருந்து 52 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்திருக்கிறது. இதேவேளை சூப்பர் டீசலினுடைய வரியும் 13 ரூபாவிலிருந்து 38 ரூபாவாக அதிகரிக்கப்படலாம் என்கின்ற விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அண்மையிலே இந்த எரிபொருட்களினுடைய டீசல் மற்றும் மண்ணெண்ணெயினுடைய விலை சிறிதளவிலே குறைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு குறைக்கப்பட்டதால் இந்த பயனுமில்லை, கட்டணங்கள் குறைக்கப்படாதென உரிமையாளர்கள் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்திருந்தார்கள். தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் இது தொடர்பாக தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். மீனவர்கள் அது குறித்து பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் பயன் இல்லை என தெரிவிக்கின்ற போது இப்பொழுது வரி அதிகரிக்கப்பட்ட விடயம் தொடர்பாக மீண்டும் விலை அதிகரிப்பு செய்யப்படலாம் என்கின்ற விடயங்கள் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் மதுபானம் சிகரெட் ஆகியவற்றுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக
நிதி அமைச்சர் அறிவித்திருக்கிறார். மேலும் முன்பக்க செய்திகளிலே பருத்துத்துறை போலீஸ் பிரிவிலே 2 வருடங்களாக சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியதான செய்திகளும் இன்றைய முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. வேலியே பயிரை மேதல் என்று சொல்லப்படக்கூடிய விதத்திலே இந்த விதம் விடயம் அமைந்திருக்கிறது. பருத்துத்துறை போலீஸ் பிரிவிலே 19 வயதான யுவதி ஒருவரை 2 வருடங்களாக பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டிலே போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இதே நேரத்திலே குறிப்பாக அந்த காணொலி, அதன்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காணொலியை பாடசாலை மாணவர்களுக்கு அவர் பகிர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அந்த பாடசாலை மாணவர்களும் சிறுமியை சில விடயங்களுக்கு உட்படுத்த முயற்சி செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இவ்வாறான அந்த உத்தியோகத்தர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். சர்வதேச திரைப்பட விழாவுக்கு ஈழத்தினுடைய தூவானம் திரைப்படம் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான விடயம் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. ஈழத்து கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்திலே அது தொடர்பான விரிவான செய்தி உட்பக்கங்களிலே தரப்பட்டிருக்கிறது. வட்டுக்கோட்டையிலே மீனவர் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடியதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. ஆங்காங்கே இவ்வாறான செய்திகள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. தனியாக தொழிலுக்கு செல்லக்கூடிய பலர் இப்பொழுது இவ்வாறு இறந்த நிலையில் மீட்கப்படக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்திகளிலே பார்க்கின்றோம். மேலும் முன்பக செய்திகளிலே யாழ் மாநகர சபையினுடைய நிலைமைகள் தொடர்பிலே ஆராய சபை உறுப்பினர்களுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார். யாழ்ப்பாண மாநகர சபையிலே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பிலே நேரிலே ஆராய வருமாறு வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா மாநகர சபை உறுப்பினர்களுக்கு கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளார். வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திலே நாளை 5ஆம் தேதி காலை கட்சி ரீதியாக உறுப்பினர்களை சந்திக்கும் நோக்குடன் ஒவ்வொரு கட்சி உறுப்பினர்களுக்கும் ஒவ்வொரு நேரம் குறிப்பிட்டு அக்கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. மானிப்பாயிலே இளைஞருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பதிவாகியிருக்கிறது. 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அந்த செய்தி அவ்வாறு விரிவாக சொல்கிறது. குறிப்பாக உடுவில் வீதியிலே இந்த சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. கோப்பாயிலே விபத்து, முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கோப்பாய் சந்திக்கு அருகில் இடம்பெற விபத்திலே முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதிலே கோப்பாய் வடக்கைச் சேர்ந்த சென்னையா நடேசபிள்ளை வயது 75 என்று சொல்லப்படக்கூடிய முதியோர் ஒருவரே இந்த விபத்திலே உயிரிழந்திருக்கிறார். மின்சாரம், பெட்ரோலியம் மற்றும் வைத்தியசாலை சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதியால் வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. மின்சாரம், பெட்ரோலியம் மற்றும் வைத்தியசாலை சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் 2ஆம் பிரிவுக்கு அமைய இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இவை இன்றைய விளம்பரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே மின் கட்டண அதிகரிப்புக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய கையெழுத்து போராட்டம் தொடர்பான புகைப்படத்தோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. வரி அறவீட்டுக்கு எதிர்ப்பு வெளியிட்டு நாடு முழுவதிலும் தொழிற்சங்க போராட்டம் அகில இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் இது இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. நீண்ட நாட்களாக அல்லது பல வருடங்களாக தமக்கான சம்பள அதிகரிப்பு இடம்பெறவில்லை. ஆனால் இவ்வாறு வரி அதிகரிப்பானது குறிப்பாக மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர்கள் தங்கள் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைக்க அரசு சூழ்ச்சி, அரசினுடைய இறுதி திரும்பச்சீட்டாக வழி தெரிவித்தாட்சி அதிகாரிகள் என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைப்பதற்காக பல்வேறு சூழ்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசாங்கம் இறுதி திருப்புச்சீட்டாக தெரிவித்தாட்சி அதிகாரிகளை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது என்று எதிர்கட்சியினுடைய பிரதம கொறடாவான ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரிகல தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்று தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. பஸ் கட்டணத்தை குறைக்க முடியாது என்கின்ற விடயம் முன்பக்கத்திலே பதிவாக இருக்கிறது. டீசலினுடைய விலை 15 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பஸ் கட்டணங்களை குறைப்பது தொடர்பிலே இந்த விதமான தீர்மானத்தை மேற்கொள்ள முடியாதென இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே முட்டை இறக்குமதி செய்ய கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தி நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய முட்டை நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையிலே வேறு நாடுகளிலிருந்து முட்டை இறக்குமதி செய்வதற்கு விவசாய அமைச்சு கவனம் செலுத்தியுள்ள நிலையில் அரச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது.
இலங்கை புலனாய்வு பிரிவினருக்கு பின்னடைவா கேள்விகள் எழுந்துள்ளது என்கிறார் அமைச்சர் பந்துல என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை புலனாய்வு பிரிவினர் பின்னடைவுக்குள்ளாகி இருக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் காணப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். கஞ்சிபானை இம்ரான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் இந்தியாவுக்கு தப்பி சென்றுள்ளமை தொடர்பிலே அரசாங்கத்துக்கு தகவல்கள் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முன்னர் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயமாக இவர் அதாவது இந்த கஞ்சிபானை இம்ரான் என்று சொல்லப்படக்கூடியவர் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல போகிறார் என்கின்ற விடயங்கள், குறிப்பாக மன்னர் பகுதியூடாக அவர் இந்தியாவுக்கு வர இருக்கிறார் என்கின்ற விடயங்களை இந்தியா புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த நிலையிலே இலங்கை புலனாய்வு அதிகாரிகள் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக இப்பொழுது அவர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு தப்பி சொல்ல இருக்கிறார் என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நேரத்திலே இலங்கையிலே இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறதா என்கின்ற விடயங்களை ஆராய வேண்டியதாக இருப்பதாக இப்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்று முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. வடக்கில் அதிகரிக்கும் சிறுநீரக நோயாளர்கள் கட்டுப்படுத்த நடவடிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் அதிகரிக்கும் சிறுநீரக நோயை கட்டுப்படுத்தி குடிநீர் பிரச்சினையை தீர்க்க 50 நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் நிறுவப்படும். இதன்படி முல்லைத்தீவு மாவட்டத்திலே 4 நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களிலே தலா 23 நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் நிறுவப்பட உள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே யாழ் மாநகர சபை நிலை குறித்து ஆராய ஆளுநர் உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அது தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். இந்தியாவினுடைய அதி உயர் விருது பெறும் குமார் நடேசன் இந்திய ஜனாதிபதி இதனை வழங்கி கௌரவிப்பார் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்திய ஜனாதிபதியினால் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் சிறந்த சாதனைகளுக்காக வழங்கப்படும் அதி உயர் கௌரவமான பிரவாசி பாரதிய சம்மான் விருதானது சமூக தலைவர்கள், குறிப்பாக சமூக தலைவராகவும் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளருமான சிவகுமார் நடேசனுக்கு வழங்கப்படுகிறது என்கின்ற விடயம் குறிப்பிட்டதாய் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே டீசல் மற்றும் பெட்ரோலினுடைய வரியும் உயர்வடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்திய அமெரிக்க கூட்டுச்சதியே கோட்டாவை வீழ்த்தியதாக இல்லே குணவம்ச தேரர் கூறக்கூடிய செய்திகளும் முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. அது தொடர்பான செய்தியும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். மதுபானம் மற்றும் சிகரெட்டினுடைய விலை 20% அதிகரிப்பு என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்திலே ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. அதே நேரத்திலே விசேட ஊழியர்களுக்கு 65 வயதிலேயே ஓய்வு, பொது நிர்வாக அமைச்சு தீவிர கவனம் செலுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாதியர்கள் மற்றும் விசேட வைத்தியர்கள், பொயிரத சாரதி போன்ற விசேட அரச ஊழியர்களுடைய ஓய்வு காலம் தொடர்பிலே தீர்மானம் எடுப்பதற்கு கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே பருத்தத்துறை போலீஸ் பிரிவிலே சிறுமி தொடர் துஷ்பிரயோகம், போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே வடக்கு ரயில் சேவை நாளை முதல் நிறுத்தம், யாழிலிருந்து கொழும்புக்கு மேலதிகமாக 33 பஸ்கள் சேவையிலே ஈடுபடுத்தப்பட இருப்பதான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. கொழும்பிலிருந்து வடக்கு மாகாணத்துக்கு புகையிரத சேவைகள் நாளை 5ஆம் தேதியுடன் அனுராதபுரத்துக்கு மட்டுப்படுத்தப்பட உள்ள நிலையில் யாழ்ப்பாணம் கொழும்பு பஸ் சேவைகளுக்கான மேலதிக கட்டணமாக, குறிப்பாக மேலதிகமாக அந்த சேவையில் ஈடுபடுத்தக்கூடிய 33 பஸ்கள் தொடர்பான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இதே நேரத்திலே ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சீனாவுடன் மிக விரைவிலே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம், அமைச்சரவை பேச்சாளர் பந்துல அறிவித்திருக்கிறார். நாட்டிலே நிலவும் டாலர்கள் அல்லது டாலர் நெருக்கடிக்கு ஏதேனும் ஒரு வகையிலே தீர்வு காணப்படாவிட்டால் இறக்குமதி நடவடிக்கைகள் பாதிக்கப்படும். இந்த பிரச்சனைக்கு விரைவிலே தீர்வு காண்பதற்கான சுரந்த வழி இன்றுவரை பல்வேறு நாடுகளுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவதாகவும், சீனாவுடன் விரைவிலே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுவதே அரசாங்கத்துடைய இலக்காகும் என்று அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன நேற்று தெரிவித்திருக்கிறார். முன்பக்க செய்திகளிலே கட்டமிடப்பட்ட செய்தியாக தேர்தல் வேண்டாம் என்கின்ற ரிட்மென் தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி நாங்கள் முழுமையாக உதயன் பத்திரிகையிலே பார்த்திருக்கின்றோம். யாழ் மாநகர சபை உறுப்பினர்களை கட்சி ரீதியாக அழைக்கிறார் ஆளுநர் என்கின்றபடியும் நாங்கள் பார்த்த செய்தி. அதே நேரத்தில் இந்த வார இறுதியிலே நாடு திரும்புகிறார் கோடபாய என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. துபாய் சென்றுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ
இந்த வாரம் இறுதியிலே நாடு திரும்ப உள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்ஷ அமெரிக்க குடியுரிமையை மீளப்பெற விண்ணப்பித்துள்ளதாக உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இணையதளங்களிலே செய்திகள் வெளியாக இருந்தன. அவர் கடந்த ஜூலையிலே நாட்டை விட்டு வெளியேறி சுமார் 2 மாதங்களின் பின்னர் நாடு திரும்பியிருந்தார். பின்னர் அவர் சமீபத்திலே துபாய் நாட்டுக்கு சென்றுள்ள நிலையில் குடியுரிமை தொடர்பான அவரது கோரிக்கையை அமெரிக்கா இதுவரை பரிசீலனை செய்யவில்லை என்கின்ற ஊடக செய்திகளும் வெளியாகி இருந்தன. இப்பொழுது அவர் மீண்டும் நாட்டுக்கு திரும்புவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திகளிலே நாங்களும் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம், அவர் அமெரிக்காவுக்கு பயணமாகிறார் என்று. ஆனால் துபாய் ஊடாக அமெரிக்காவுக்கு செல்ல முயன்ற போது சாதாரணமான விசா கூட அவருக்கு கிடைக்கவில்லை என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டு சில செய்திகள் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்திலே மதுபானங்களுடைய விலை உயர்வு தொடர்பான செய்தி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மின்சாரம், பெட்ரோலியம், வைத்தியசாலை மற்றும் அத்தியாவசிய சேவைகள் இவை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் பார்த்த செய்தி. அதே நேரத்தில் உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனு கோரும் அறிவிப்பு என்று வெளியாகியும் அதே நேரத்தில் மார்ச் 4ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் என்கின்ற கேள்வியோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் வரி அதிகரிப்பு தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி, சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட விடயம் தொடர்பாக போலீஸ் அலுவலகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த செய்திகள் இன்று நாங்கள் பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாளாந்தம் முதியன் விளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னுடைய கலையகத்திலே சிவ மற்றும் ரஜான் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.